உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். பெரும்பான்மை இல்லாததால் பக்காத்தன் ஹராப்பன் ஆட்சியால் பல சட்ட திருத்தங்கள் நிறைவேற்ற முடியவில்லை. பக்காத்தன் ஹராப்பன் வாக்குறுதி அளித்த பல சட்ட சீர்திருத்தங்கள் அரசாங்கமாக இருந்த 22 மாதங்களில் நிறைவேற்ற முடியவில்லை என்று முன்னாள் சட்டத்துறை தலைவர் தான்ஸ்ரீ தோமி தோமஸ் தெரிவித்தார். ஏனெனில் எந்த அமைச்சரும் திட்டங்களை நிறைவேற்ற அதிக உரிமை எடுக்கவில்லை. நேற்று பெர்சை மன்றத்தில் பேசிய முன்னாள் எட்டனரி ஜெனரல் தோமி தோமஸ், உண்டி லாபாம்பிளாஸ் மற்றும் தானியங்கி வாக்காளர் பதிவுச் சட்டம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு மூவார் எம்பி சைட் சாடி கூடுதல் அக்கறை கொண்டு இதை செய்தார். ஹராப்பன் அரசாங்கத்திற்கு ஒருபோதும் நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மை இல்லை. எனவே அரசியலமைப்பு திருத்தம் தேவைப்படும் மசோதாக்களை நிறைவேற்றுவது எளிதல்ல என்பதை பக்காத்தன் ஹராப்பன் அரசாங்கம் உணர்ந்தது. ஆனால் பக்காத்தன் ஹராப்பன் அரசாங்கம் அரசியலமைப்பை ஒருமுறை திருத்த முடிந்தது. அது உண்டி லாபன் பிளாஸை நிறைவேற்றியது என்று அவர் சொன்னார். பட்டாளிஞ்சேயாவில் உள்ள ஒரு ஹோட்டலில் நடைபெற்ற தேர்தல் சீர்திருத்த குழுவான பெர்சே மற்றும் பார் கவுன்சில் ஏற்பாடு செய்த மன்றத்தில் தோமி தோமஸ் இவ்வாறு பேசினார். 3 பள்ளிகளின் மாணவர்களுக்கு 10,000 வெள்ளி நிதியுதவி தமிழ் பள்ளி மாணவர் உதவி நிதி வாரியம் வழங்கியது. சிலாங்கூரில் உள்ள 3 தமிழ் பள்ளிகளின் 98 மாணவர்களுக்கு தமிழ் பள்ளி மாணவர் உதவி நிதி வாரியம் 10,000 வெள்ளி நிதியுதவியை வழங்கியது. சிலாங்கூர் கோம்பா மாவட்ட தாமான் மிளாவத்தி தமிழ் பள்ளியின் 28 மாணவர்களுக்கும் சிலாங்கூர் ரீவர் தோட்ட தமிழ் பள்ளியின் 30 மாணவர்களுக்கும் சுங்கை ரம்பை தோட்ட தமிழ் பள்ளியின் 40 மாணவர்களுக்கும் இந்த உதவி வழங்கப்பட்டது. அவர்கள் தங்களுக்கு தேவையான சீருடைகள், காலணிகள், எழுதுகோள் ஆகியவற்றை வாங்கிக் கொள்ளும் வகையில் தலா 100 ரிங்கிட் பெருமானமுள்ள பற்றுச்சீட்டுகள் வழங்கப்பட்டன. மேலும் அகரம் பயின்று சிகரம் தொடுவோம் என்னும் இவ்வாரியத்தின் முழக்கம் அச்சிடப்பட்ட மொத்தம் 1,500 வெள்ளி பெருமானமுள்ள டீ சட்டைகளும் அம்மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன. இம்மூன்று பள்ளிகளிலும் தமிழ் பள்ளி உதவி நிதி வாரியத்தின் தலைவர் திரு வே விவேகானந்தன், வாரியத்தின் அறங்காவலர் திரு கே ஏ குணா ஆகிய இருவரும் மாணவர்களுக்கு பற்றுச்சீட்டுகளையும் டீ சட்டைகளையும் எடுத்து வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய வாரிய தலைவர் விவேகன், 1974 முதல் இயங்கி வரும் இவ்வாரியத்தின் வரலாற்றையும் அதன் நீண்டகால சேவைகளையும் எடுத்துரைத்தார். இத்தனை ஆண்டுகளாக இவ்வாரியம் வழங்கிய சேவைகளை தொகுத்து ஒரு நூலாக வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். கடந்த 13 தாமான் மிளாவத்தி தமிழ் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி மகேஸ்வரி கலந்து கொண்டு இவ்வாரியத்தின் உதவிக்கு நன்றி தெரிவித்தார். மாணவர் நல துணை தலைமை ஆசிரியர் திரு விக்டர் இத்தகைய உதவியை வரும் ஆண்டுகளிலும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இவ்வாரியத்தின் மற்றொரு அறங்காவலரான திரு ப மணிவாசகம் தான் எழுதிய நூலின் பிரதிகளை இப்பள்ளிக்கு வழங்கினார். கடந்த 23 சிலாங்கூர் ரீவர் தோட்ட தமிழ் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர் திருமதி ஜெயந்தியும் மற்ற ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். பாலிங் வெள்ளத்தில் 17 கிராமங்கள் பெரும் சேதம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதியை திரட்டுகிறது மலேசிய தமிழர் குரல். கெடா மாநிலத்தில் பாலிங்கில் 2 முன்னர் பெய்த அடைமழையால் மொத்தம் 17 கிராமங்கள் பெரும் சேதம் அடைந்துள்ளன. இந்த கிராமங்களில் வாழ்ந்த மக்கள் அனைத்து உடைமைகளையும் இழந்து பரிதவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று மலேசிய தமிழர் குரல் தலைவர் டேவிட் மார்ஷல் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் மலேசிய தமிழர் குரல் வெள்ள பேரிடர் நிவாரண நிதியை அறிமுகப்படுத்தியுள்ளது என்று அவர் சொன்னார். 5/716-16-39-5 மேபெங் வங்கி எண் மூலம் பொதுமக்கள் நிதி உதவி வழங்கலாம். பொதுமக்கள் வழங்கும் நிதி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக வழங்கப்படும். உங்கள் ரசீதை மலேசிய தமிழர் குரல் முகநூல் பக்கம் அல்லது 0-8-46-7-3-4 என்ற எண்ணுக்கு புலனம் வழி அனுப்பி வைக்கலாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மக்கள் தலைவர் தான் ஸ்ரீ சுப்பிரமணியம் இந்திய சமுதாயத்தின் உண்மையான சாம்பியன். துன் சாமிவேலு இறுதி அஞ்சலி.
மயிக்கா முன்னாள் தேசிய தலைவர் துன் எஸ் சாமிவேலு மறைந்த தனது முன்னாள் துணைத் தலைவரான தான் ஸ்ரீ எஸ் சுப்பிரமணியத்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். அரசியல் வேறுபாடுகள் இருந்த போதிலும் இறந்தவர்களுக்கான மரியாதை ஒருபோதும் மாறவில்லை என்று துன் சாமிவேலு குறிப்பிட்டு உள்ளார். மூத்த அரசியல்வாதி சுப்பிரமணியத்தை இந்திய சமூகம் மற்றும் தேசத்தின் உண்மையான சாம்பியன் என்று அவர் வர்ணித்தார். சுப்பிரமணியம் 3 அமைச்சகங்களில் துணை அமைச்சராகவும் நாடாளுமன்ற செயலாளராகவும் 27 ஆண்டுகளாக மாயிக்கா துணைத் தலைவராகவும் நாட்டிற்கு உண்மையாக சேவை செய்ததாக அவர் கூறினார். அவர் எதை செய்தாலும் அது சமூகம் மற்றும் தேசத்தின் நலனுக்காக மட்டுமே இருந்தது. அவரது சேவைகள் மற்றும் தியாகங்கள் நீண்ட காலமாக நினைவு கூறப்படும். மாயிக்காவின் மிக நீண்ட காலம் தலைவராக இருந்தவரும் 31 ஆண்டுகள் பதவியில் இருந்தவருமான துன் சாமிவேலு மறைந்த சுப்பிரமணியத்தின் துணைவியார் புவான் தீனா மற்றும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். இதனிடையே மக்கள் தலைவர் தான் ஸ்ரீ சுப்பிரமணியத்தின் நல்லுடலுக்கு அரசியல்வாதிகள் பொதுமக்கள் இன்றும் இறுதி அஞ்சலி செலுத்தினர். கண்ணீர் அஞ்சலிக்கு பின்னர் இறுதி சடங்குகள் செய்யப்பட்டன. அதன் பின்னர் ஷாலாமில் உள்ள நிர்வாணாவில் அவரின் நல்லுடல் தகனம் செய்யப்பட்டது. பாலிங் வெள்ளத்திற்கு காரணமான மூசாங்கிங் டுரியான் தோட்டம் எனக்கு சொந்தமானதல்ல. கெடா மந்திரி பசார் சனுசி மாட்னோர் புலம்பல். பாலிங்கில் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டதற்கு குனோங் ஈனாஸில் இருக்கும் டுரியான் பல தோட்டங்கள் தமக்கு சொந்தமானவை என்று கூறப்படுவதில் உண்மை இல்லை என்று கெடா மந்திரி பசார் சனுசி மாட்னோர் தெரிவித்தார். தாம் மந்திரி பசாராக வருவதற்கு முன்னரே முந்தைய அரசினால் அத்தோட்டங்கள் தொடங்கப்பட்டதாகவும் அதனை தாம் மறைக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். பாலிங்கில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு டுரியான் கிங் பல தோட்டங்கள்தான் காரணம் என்பதை கூறுவதை நிறுத்தி கொண்டு வெள்ளம் ஏற்பட்டதற்கான விசாரணை முடியும் வரை காத்திருக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார். சகாபாத் ஆலா மலேசியா உட்பட பல அரசு சார்பற்ற இயக்கங்கள் அரசாங்கத்தை மிக கடுமையாக குறை கூறி வருகின்றனர். டுரியான் மரங்கள் நடுவதற்கு காடுகள் அழிக்கப்பட்டதே இந்த வெள்ள பேரிடருக்கு காரணம் என அவை குற்றம் சாட்டியுள்ளன. ஆற்றை மாசுபடுத்திய நிறுவனத்தின் மீது அதிரடி சோதனை. சுலைங்கூர் சுங்கை சாண்டாங் ஆற்றில் கழிவு பொருள்களை குட்டி சிவப்பு நிறமாக்கிய சந்தேகத்தின் பேரில் போர்ட்கில்லானில் இயங்கும் நிறுவனத்தின் அலுவலகத்தில் சுலைங்கூர் சுற்றுச்சூழல் இலாக்கா அதிரடி சோதனையை நடத்தியது. அந்த நிறுவனத்தின் சட்டவிரோதமாக கழிவுகளை சேகரிக்கும் இடம் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது 1984 சுற்றுச்சூழல் தர கட்டுப்பாட்டு சட்டத்தின் வழி குற்றம் சுமத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ராஜ்யசபா எம்பியாக இசையமைப்பாளர் இளையராஜா பிடி உஷா நியமனம். சட்டம், விளையாட்டு, சமூக சேவை, கலை, இலக்கியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களை ராஜ்யசபாவிற்கு 12 பேரை நியமனம் எம்பிகளாக இந்திய அதிபர் நியமிக்கலாம். அந்த வகையில் தமிழகத்தைச் சேர்ந்த பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா ராஜ்யசபா நியமனம் எம்பியாக இன்று அறிவிக்கப்பட்டார். மேலும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கிய முன்னாள் தடகள வீராங்கனை பிடி உஷா, ஆந்திராவைச் சேர்ந்த திரைப்பட கதா ஆசிரியர் விஜேந்திர பிரசாத் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு எம்பியாக நியமிக்கப்பட்டுள்ளனர்.
இளையராஜாவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தலைமுறை தலைமுறையாக இசையால் மக்களை கவர்ந்தவர் இளையராஜா என பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். யுனைடெட்டிலிருந்து வெளியேற விரும்பும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. மான்செஸ்டர் யுனைடெட் கார்பந்து அணியின் நட்சத்திரமான கிறிஸ்டியானோ ரொனால்டோ அந்த அணியிலிருந்து வெளியேற விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் கார்பந்து பருவத்தில் ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் அவர் இடம்பெற விரும்புவதே அதற்கு காரணமாக கூறப்படுகிறது. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.